வங்கிகளின் வாரா கடன்களை வசூலிப்பது தொடர்பாக அவசர சட்டம் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு தீர்மானித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டத்தில் வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி வாரா கடன்களை வசூலிக்கும் வகையில் மத்திய ரிசர்வ் வங்கிக்கு அதிகாரம் அளிக்கப்படுகிறது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி அவசர சட்டம் தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு சில பரிந்துரைகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பாக விவரமாக தெரிவிக்க முடியாது என்றும் தெரிவித்தார் பொதுத்துறை வங்கிகளின் கடன்கள் காரணமாக அவை செயல்படுவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் வரையிலான காலத்தில் பொதுத்துறை வங்கிகளின் வாராக்கடன் ஆறு லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது